இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்று போதித்த அண்ணல் காந்தியடிகள், உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டுதான் என்று கற்பித்த பெருந்தகை அண்ணல் காந்தியடிகள், இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும்போது அகிம்சை வழியில் மக்களை அணிதிரட்டி போராடிய ஒரு பெருமகனார். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழித்தடத்தில் பயணித்த பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்திலேயே அந்த நாளிலே தன்னுடைய உயிரை நீத்து அவர் மீது இருந்த பற்றை உணர்த்தியவர். இத்தனை ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் வந்து இறங்கிய பிறகும் இன்றும் காமராஜர் ஆட்சியை நிறுவோம் என்று சொல்கிற அளவிற்குத்தான் நிலைமை இருக்கிறது. அவரை போல எளிமை, நேர்மை, உண்மை, மண்ணை மக்களை நேசித்து நின்ற ஒரு தலைமை என்பது அரிதினும் அரிதாக மாறிவிட்டது. இந்த ஊழல் லஞ்சமற்ற ஒரு தூய நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு கனவா போயிடுச்சு. அவர் தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார். ஆனால் ஒரு அறிவார்ந்த சமூகம் உருவாக வேண்டும், கல்வி கற்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்துவிட்டால் அவர்கள் நாட்டை மக்களை காப்பாற்றி விடுவார்கள் என்று உறுதியாக நம்பினார். ஆனால் அதற்கு பிறகு வந்த திராவிட தலைவர்கள், குறிப்பாக திமுக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை, அதற்கு பிறகு தலைமையேற்ற ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இந்த மதுவை திறந்து விட்டு இன்னைக்கு தெருவுக்கு தெரு, அதையும் தாண்டி இன்னைக்கு போதை கஞ்சா அபின் இந்த குட்கா இந்த மாதிரி பொருள்கள் தினந்தோறும் செய்திகள். அண்ணா பள்ளிக்கு பக்கத்திலே, கல்லூரிக்கு பக்கத்திலே, இப்ப திருப்பூர்ல எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கின்றாங்க. அது வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் வந்து இதையே ஒரு வேலையா செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்துல, அது குறிப்பா விடுதியில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு எளிதா கிடைக்கிறபடி செய்யறாங்க. அது நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்துல என்னன்னா எந்த உணர்வு மற்ற போயிடுவாங்க நம்ம பிள்ளைகள். அது அப்புறம் அறிவு வளர்ச்சி உடல் நலன்லாம் பேசுறது பைத்தகிரத்தனமாயிரும். இப்போ அந்த மாதிரி ஒரு நாடாக மாறிட்டது. அப்போ நினைக்கும் போது அவர் தான் ஞாபகத்துக்கு வர்றார். இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு பாதுகாப்பு வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவர் எவ்வளவு எளிமையாக பயணம் செய்தாருங்கிறத திரும்பி பார்க்கும்போது நினைச்சு பார்த்தாலே வியப்பா இருக்கு. வாரம் ஒரு நாள் அசைவம், அதுவும் முட்டை தான். அது யாராவது நண்பர்கள் வந்து சாப்பிட்டா அடுத்த வாரமாக அந்த முட்டையும் இல்லை. அப்படி வாழ்ந்த ஒரு எளிய மகன், மக்களுக்கு விநியோகம் செய்கிற ரேஷன் அரிசியவே அவரும் சாப்பிட்டார். அந்த மாதிரியான தலைவர்கள் நம் தாத்தாக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு அவ்வளவு மகிழ்வும் பெருமையும் இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு வந்த தலைமுறைகள் அதை மேலும் மேலும் வளர்த்த அந்த எளிமை, உண்மை, தூய்மை ஆன ஆட்சியை கொண்டு வராம சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், வள, கொலை அக்கிரமம், ஒன்றும் இல்லை. அது என் எப்படி சொல்லி முடிகிறது தெரியல, அவ்வளவு கொடுமை நிகழுது. இந்த நிலையில் இன்றைய நாள் ஒரு புனித தலைவனினுடைய நினைவு நாள். அவரை போற்றுகிற வேளையில் தமிழ் பிள்ளைகள், இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் அந்த தலைவனின் பாதையில் நடந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு தூய அரசியலை முன்னெடுக்க வேண்டும், முன்னெடுப்போம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். மதிப்புமிக்க பெருந்தலைவர் எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அந்த காவேரி விவகாரத்தில் வந்து நேற்று வந்து ஆணையம் உத்தரவிட்டு வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போறதாகவும் நினைக்கிறாங்க. காவேரி ஆணையம் வந்து தமிழகத்துக்கு நீர் கொடுக்கணும்னு உத்தரவிட்டு உச்ச நீதிமன்றம் போய் என்ன செய்ய போறீங்க? அதான் நீதிமன்றம் சொல்லிருச்சே, ஆணையம் சொல்றது முடிவில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிருச்சா இல்லையா? மறுபடியும் போய் என்ன பண்ண முடியும்? அது இன்னைக்கு ஐயா பக்தோச்சலம் பேசுனது இருக்கு, இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு. 1971 இது ஒரு தீர்வுக்கு வந்திருக்கும், அதை கெடுத்ததே கருணாநிதி தான் பேசுனது இருக்கு. நான் வேணா உங்கள் பகிர் என்ன கொடுங்க அனுப்பியிருக்கேன். அன்னையிலிருந்து இந்த பிரச்சனை தீர்ந்துடக்கூடாது, கச்சத்தையும் மீட்டக்கூடாது. இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் தான் இவர்களுக்கு அரசியல். அவங்க அவங்க மாநிலத்துக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா? நீங்கள் நல்லா கவனிங்க. காங்கிரஸ்
கர்நாடக கட்சியா இந்திய கட்சியா நீங்க சொல்லுங்க தம்பி. இந்திய கட்சி. இந்த பாரதிய ஜனதா கர்நாடக கட்சியா இந்திய கட்சியா? அந்த மாநிலத்தில் வரும்போது ஏன் அது மாநில கட்சியா மாறுது? இங்கே எங்க ஐயா துரைமுருகன் மதிப்புக்குரிய பெருந்தமிழர் எங்க ஐயா சொல்றாரு, இந்தியருங்கிற உணர்வுல நீங்க வந்து எங்களுக்கு தண்ணி தரணும்னு. ஏன் திராவிடர் உணர்வு செத்து போச்சா? அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடரா? யார் யாரெல்லாம் திராவிடர்னா என்ன சொன்னீங்க நீங்க? கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், தமிழர் எல்லாம் சேர்ந்து தானே திராவிடர். நீங்க திராவிட இனம், நீங்க திராவிட நாடு, நீங்க எல்லாம் சேர்ந்து ஏன் இந்தியர் உணர்வுக்கு போயிட்டீங்க? திராவிடர் உணர்வு என்னாச்சு? திராவிட சகோதரனை விரட்டி வெட்டி அடிக்கிறான், தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்றான். அது மாதிரி ஒரு நிலை தேச பற்று பேசிய பெருமக்கள், இறையாண்மை ஒருமைப்பாடு பேசிய பெருமக்கள் இந்த நேரத்தில் வாய் திறக்கணும். அங்க வசதியை கொலக்கட்டை வச்சுட்டு படுத்துக்கூடாது. புரியுதா? நீங்க பேசணும். இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, ஒற்றுமையெல்லாம் எங்க இருக்குன்னு பேசணும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, இது ஒரே மொழி, இந்தி, பாரத மாதாக்கு ஜே, அவங்கெல்லாம் கர்நாடகத்தில் இருக்க கன்னடர்கள் பாரத மாதா பிள்ளைகள், தமிழர்கள் நாங்கள் தவிட்டு வாங்கி வளர்த்தியில இல்லை, இப்படி குப்பத்தொட்டிலிருந்து எடுத்து வந்தியில, நாங்கள் வரி கட்டல, நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மை மதிக்கலை. நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பொதுமை என்று இருந்தால்தான் அது நாடு. அவரவர் வளம் அவரவருக்கே என்றால், அவரவர் வளம் அவரவருக்கே என்று முடிவெடுத்தால், எங்கள் வளம் எங்களுக்கே என்று முடிவெடுத்தால், இந்த நாடு ஒற்றுமையாக இருக்குமா என்பதை நாட்டை ஆளுகிற தலைவர்கள் முடிவு செய்யணும். அதிகபட்சமாக திறந்தது யார்? அந்த அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அந்த திமுக ரெண்டு கட்சிகளுமே குறை சொல்றீங்களா இந்த மது விஷயத்துல வந்து தமிழ்நாட்டில்? ஆமா, நீங்க 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 வந்து தம்பி, நீங்க வந்து இருவழி சாலை போட்டீங்க, நான் எட்டு வழி சாலை போட்டேன், தட்ஸ் ஆல். பாதை போட்டது யாரு? முதறிங்க ராஜாஜி போய் மலையில கொட்டுற மலையில இரவுல போய் கையை பிடிச்சு அழுது கருணாநிதி அந்த தவறை செஞ்சிடாதேன்னு சொன்ன பிறகும் நான் அப்படி செய்வேனா ஐயா, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு திறந்து விட்ட பெருந்தகை யாரு? நாசமா போச்சே நாடு, நாசமா போச்சே, இதுக்காக நம்மளோட பாடுபட்டோம்னு கலங்கி அழுத தலைவன் தான் இங்க இருக்கிறான். அவர் நினைவிருத்தன் இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். தெருவுக்கு ரெண்டு படிப்பகம் திறந்து படிக்க வச்சால் என் பிள்ளைகள் அறிவார்ந்த சமூகமாக வரும், குடிப்பகம் திறந்து குடிக்க வச்சா என்னவா வரும்? குற்றச்சமூகமா மாறிடும். குற்றச்சமூகமா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு காவல்துறை வச்சு, சிபி, சிஐடி, கியூ பிரான்ச், அப்புறம் உளவுத்துறை எல்லாம் வச்சு எப்படி லேண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாத்துவீங்க? எப்படி காப்பாத்துவீங்க? ஒரு புகாரா, ரெண்டு புகாரா, எத்தனை புகாரு? எல்லா புகாரையும் நம்ம சந்திப்போம் தம்பி, எல்லா புகாரையும் சந்திப்போம் தம்பி. சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொசு கடிக்குதுன்னு எனக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா அண்ணே? உங்க முதுகுல கொசுனே அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. ஆமா, தொடங்கியிருக்கோம், அனுமதி கேட்க போறோம். இன்னைக்கு 8ஆம் தேதி செய்வோம். அது அவங்க ஒரு தேதி கொடுக்கணும்ல, அதுக்கு ஏற்ப நாங்க திட்டமிடுவோம். அவங்க செய்யற சட்ட போராட்டத்தை நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம செய்யும் போது அவங்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அதுல நாங்க தலையிட முடியாதுன்னு கைவிரிக்குது. இது எந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிறது? இத தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு கர்நாடகம் பந்த அளவுல பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரியான பெரிய அளவிலான ஒரு, அதையே அண்ணன்ட்ட கேக்குறேன். நாம் தமிழர் கட்சி, நான் தான் தமிழ்நாடு முழுமைக்கு போறான்னு மறுபடியும் போராட போறேன். என்கிட்ட கேட்கிற நாட்டை ஓட்ட போட்டு ஸ்டாலின்ட்ட கொடுத்துட்டு என்ன கேட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர் போராடணும். ஏன் போராட மாட்டாரு என்ன கேளு? ஏன் போராட மாட்டாரு? ஏன் போராட மாட்டாருன்னு கேளுங்க. ஏங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டி வச்சுக்கிறாரு வச்சிருக்கிறாரா? இப்ப காங்கிரஸ் கூட்டிடும் போது சீமான் ஒருத்தர் இருக்காங்களா, எதிர்த்து கேள்வியா கேட்பான். எனக்கு தண்ணி தராத உனக்கு எதுக்கு என் ஓட்டு? என் வாழ்க்கை பத்தி கவலைப்படாத உனக்கு என் வாக்கு? நீ எதுக்கு அவரை கூட்டிட்டு வர? தண்ணி தரல, இல்ல ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, ஒரு சீட்டு தர முடியாது கூட்டணியிலன்னு சொல்ல முடியல. இல்ல கேள்வி கேட்பன்ல, அப்ப எதுக்கு காச்சத்தி திருப்பி எடுக்கினாலும் ஓட்டு போடணும், என் இன மொத்தத்தை கொன்று குவிச்சாலும் ஓட்டு போடணும், காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொன்னாலும் ஓட்டு போடணும். அப்ப இந்த பொழப்புக்கு பேர் என்ன? மானங்கெட்ட பொழப்பு. கேள்வியை பண்ணல திமுக. அதுக்கு பயந்துகிட்டு உங்க கூட்டணி கட்சியிலையும் பேச விட மாட்டீங்க. உங்களை செருப்பால் அடிச்சாலும், உருவது எரிச்சாலும், தூக்கி கொண்டு பாடையில தூக்கி கொண்டு புதைச்சாலும் அமைதியா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்?
Ya, awal saya lah, aneh itu kecil kuda itu yang kuda. Saya yadar kecil telur ada pora lama lah. Nama pora nalar ni, ni pora ni aneh ni keliru keliru. Pora ada yadar kecil telur kekanum lah. Itu nak kecil kita malah ada nama mana pora di. Ama, yadar kecil telur awal dah napa? Apa pora nama lah? Awal yang nadi kerja lah, andalan Kanada kerja lah kerangge. Nangge Kanada rata, Tamil rata. Ipa arasil guara pararno nerikudu guru giring. Angge dah arasila pesuarno. Awerka ayiran teray orang ni ngebaciri kinge. Angda teray orang la awer kedan darma kie. Parte beli da dini, parte beli beli dulu. Awer parat itu kela, pona podo nene kia. Innu ur ter tayar cikarare. Awer kila pora kuda dina rup mau nammar kere. Mau nammar kere. Konya nal kadi cie ipa arasil pesuarno nerikudu guru giring kia. Kehat kedan di, kehat muluk kacidi gunu bunul kehatra. Nah, orang baru setelah nadi kerja ni parti baru. On teater tayeba berita apa dah tu? Apa hasil pesanan ni? Apa puning ya? Adam berjana. Dan mari nadi kerja, tambi surya abah, mata orang bela. Ida pesun bodo. Anne ki yadir kacih argum bodo. Kah nadi kerja senggam borad je. Ya kuno senggam borad je. Inne ki borad bodo. Timu ka achi ke idra angin ingro. Adan ala borad. Ya arahin bodo. Satya mana badi payah perhatian, payah perhatian tidak, na payah perhatian, urdia takatnya payah perhatian.